10th standard mathematics unit 2 numbers and sequence exercise 2.6 10th sum. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. Okay, wa? So how many bricks are required for the topmost step? How many bricks are required to build the staircase? Okay, wa? படிக்கட்டிருக்கு ஸோ அதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, பாட்டம் ஸ்டெப்புக்கு வந்து எத்தனை பிரிக்ஸ் எத்தனை கல் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிக்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேவா, அப்போ டாப் மோஸ்டில் வந்து எத்தனை பிரிக் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக அந்த படிக்கட்டுக்கு எவ்வளோ பிரிக் தேவைப்படும், அதை கட்டுறதுக்கு எவ்வளோ பிரிக் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ டாப் மோஸ்ட்னும் போது நம்ம T30 கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு அந்த டாப் மோஸ்ட்டில் எத்தனை பிரிக் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ரிமைனிங் அடுத்தது வந்து இந்த டோட்டல் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு எஸ்என்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்டேர்கேஸ் ஈக்குவல் டு 30, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இந்த பாட்டம் ஸ்டெப் வந்து 100. ஓகேவா, ஸோ ஏ வந்து நம்ம 100 எடுத்துக்க வேண்டியதுதான், என் ஈக்குவல் டு 30 அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பிரிக்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போதும். நீங்கள் பாருங்கள், ஸோ அந்த படிக்கட்டு இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் பாட்டமில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 பிரிக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் 2 குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் 98, 96, 94 அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நம்ம இதை எப்படி வந்து ஏபியா எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 100+98+96+94+30 ஸ்டெப்ஸ். ஓகே, ஹியர் ஏ ஈக்குவல் டு 100, டி ஈக்குவல் டு T2 - T1, 98 - 100, ஸோ -2 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, ஸோ என் ஈக்குவல் டு 30. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கரெக்ட் எப்படி சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இந்த டாப் மோஸ்ட் ஸ்டெப், டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எத்தனை பிரிக்ஸ் இருக்கும். அப்போ T30 கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ TN ஈக்குவல் டு A+N-1 × D. ஸோ T30 ஈக்குவல் டு A 100+N, 30 - 1, D - 2. ஓகேவா, ஸோ T30 ஈக்குவல் டு 100+30 - 1 × -2. ஸோ T30 ஈக்குவல் டு 100, 30 - 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 29 × -2. ஓகேவா, ஸோ T30 ஈக்குவல் டு 100 - 58, 29 - 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 58. ஸோ T30 ஈக்குவல் டு 100 - 58, ஸோ T30 ஈக்குவல் டு 42. ஸோ டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னா 42 இருக்கும். ஓகேவா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். ஓகே, ஸோ 100+98+96+94+42. என்ன லாஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 42. ஓகேவா, நவ் ஏ ஈக்குவல் டு 100, டி ஈக்குவல் டு -2, எல் ஈக்குவல் டு 42 அண்ட் என் ஈக்குவல் டு 30. நவ் எஸ்என் ஈக்குவல் டு N/2 A+L. ஓகேவா, ஸோ எஸ் 30 ஈக்குவல் டு 30/2 A 100+L 42. இந்த 32 கேன்சல் பண்ணிக்கலாம், 15. ஓகேவா, எஸ் 30 ஈக்குவல் டு 15 × 100+42 142. ஸோ எஸ் 30 ஈக்குவல் டு 15 × 142 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2130. ஸோ எஸ் 30 ஈக்குவல் டு 2130. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இருக்குது டு பில்ட் த ஸ்டேர்கேஸ் இஸ் 2130. ஓகேவா, டாப் மோஸ்ட்டில் எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 இருக்கும்.